ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மாம்பழத்தை வச்சு எப்படி குல்பி பண்ணுறதா பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறது கிடையாது. இன்றைக்கி வந்து என்னோடய பசங்க தான் பண்ண போகிறாங்க. அது என் பையன் தான் பண்ண போகிறேன். மெயினாக அவன் பண்ணுறத நீங்கள் பாருங்கள், பார்த்து கற்றுக்குங்க அப்படின்ட்டு. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு என் தேவையான பொருட்கள் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நானும் என் சிஸ்டருமே வந்து சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறது எல்லாம் பார்த்தோம். வந்து ரெண்டு கிளாஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து குல்ஃபி ஐஸ்கிரீமோட ஸ்டிக்ஸ், அதாவது அந்த பிடிச்சி மேலே அந்த ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா கொஞ்சம் கவர் தேவைப்படுது. அதுக்கப்புறமா சர்க்கரை தேவைப்படுது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து பாலை பார்த்தோம்னா அரை லிட்டர் பால் வச்சுருக்கோம். அரை லிட்டர் பாலில் வந்து நல்லா கால் லிட்டராக வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து நம்ம அரை வச்சுக்கணும். அரை வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த குல்பியில் சேர்க்க போகிறோம். அது நல்லா சுண்டுற அளவுக்கு நீங்கள் கொதிக்க வைக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா கிருமியாக வரும். அந்த குல்பி வந்து மேங்காய் குல்பி நல்லா கிருமியாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க இது மேங்காய் குல்பி தானான் நம்ம செஞ்சதான்ட்டு. அவ்வளோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சாப்பிட்டு தான் சொல்கிறோம். ரொம்ப 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 ஈஸி இது. ஓகே, இது கொஞ்சம் ஆட்டும், நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம். இப்போ வந்து மாம்பழத்தை எடுத்து இது அது ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து மாம்பழத்தை எடுத்து நம்ம உங்களோட மிக்ஸி ஜார் இருக்குல்ல, உங்களோட மிக்ஸி ஜாரில் பார்த்தோம்னா நீங்கள் வந்து இதை நல்லா அப்படியே கொட்டிடுங்க. அது நீங்கள் அப்படி கொட்டி முடித்த உடனே பார்த்தோம்னா இதோ அது நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு வந்து அரைக்கணும். ஸோ வந்து இப்போ நான் வந்து அரைக்கிறேன், இருங்க சேர்க்குறேன். ஆ, இப்போ வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கு. ஆ, அழுது பாருங்கள், உங்களால் பார்க்க முடியுது. ஸோ வந்து இப்போ வந்து நல்லா அரைஞ்சிருச்சு. ஓகே, நம்ம இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோம்னா ஒரு சூப்பராகவே இருக்குது. இப்போ பார்த்தோன்னா அந்த பால் வந்து இதுவாகிச்சா, அந்த அரண பால் ஊற்றுறோம் நம்ம. இப்போ கிருமியாக இருக்க பால் அரண பால். ஓகே, அந்த பால் பார்த்தோன்னா உங்களுக்கு சுண்டுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணால் அது வந்து கொஞ்சம் வந்து இங்கே வந்து அவ்வளோ பண்ண முன்னாடி உங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து அதை வந்து ஊற்றிட்டு நான் வந்து இப்போ வந்து சர்க்கரையுமே வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நான் சர்க்கரையுமே வந்து ஊற்றி முடிச்சு இப்போ நான் திரும்பி வந்து அரைக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து அதையும் அதோடு வச்சு அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், முன்னாடி பார்த்ததோட விட பார்த்தோன்னா இதில் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பார்க்கும்போது தெரிஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்குது, கிருமியாக இருக்குன்ட்டு. ஆ, இதோ அது முன் கடையில் நல்லா திக்காக இருக்குது. ஐஸ்கிரீம் தேவையான அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்து நம்ம வந்து ஐஸ்கிரீம் செஞ்சுட்டு போனோம்னா நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து சர்க்கரை கம்மியாக போட்டுட்டோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் வந்து அதிகமாகவே போடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒன்றுமே நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ கிளாஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அந்த கிளாஸில் பார்த்து இப்போ நாங்கள் வந்து ஊற்ற போகிறோம். அதை ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக. ஆ, இப்போ நம்ம இதையும் வச்சு ஊற்றிடலாம். ஓகே, இதுலேயுமே வந்து ஊற்றியாச்சு. இப்போ நான் வந்து ரெண்டுக்குமே வந்து ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா வந்து நான் வந்து கவர் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கவரோட வேலையை இப்போ வந்து இங்கே தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கவரை பார்த்தோம்னா வந்து நல்லா டைட்டாக சுத்தமான கவராக பார்த்து, பாலித்தீன் கவர் இல்லை உங்கள் அலுமினிய கவர் எது இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து நீங்கள் ஆனால் சுத்தமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்படியே நல்லா அது இறுக்கி டைட்டாக பிடிச்சி ரப்பர் பேண்டு அப்படின்னா நூல் அந்தமாரி பார்த்தா நீங்கள் வந்து ஏதாவது வச்சு வந்து கட்டிக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து கட்ட போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ரெண்டுத்தையுமே வந்து கட்டியாச்சு. இப்போ நாங்கள் வந்து அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் பார்த்தோம்ல, அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வந்து பார்த்தோம்னா வந்து கத்தி வச்சு லைட்டாக அதை நீங்கள் வந்து அப்படி இது பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணால் சரியாக வந்து வரல. போடணும். ஆ, அது வந்து போட்டாச்சு. இப்போ நாங்கள் வந்து அதில் பார்த்தா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நாங்கள் வந்து போட தெரியல, அதனால் நான் தான் வந்து போட்டு கொடுப்பேன். குட்டி பண்ணுறதா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போடுறோம். அதுவும் செகண்ட் வந்து எங்கள் மாம் தான் பண்ணுவாங்க. இதை வந்து ரொம்ப ரெடியானதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டுத்துமே ரெடி பண்ணி நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு காமிக்கிறோம்.
ஓகே, நாங்கள் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நாங்கள் வந்து வச்சாச்சு 8 hours வந்து வச்சுருக்கோம். நீங்களும் 8 hours வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வச்சாலும் பிரச்சனை இல்லை. கோபுரம் வந்து கம்மியாக மட்டும் வச்சிடாதீங்க, உங்களுக்கு வந்து அப்புறமா அந்த குல்பி ரெடி ஆகாது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வைக்காதீங்க, தண்ணியில் வந்து லைட்டாக வந்து தண்ணியில் வந்து தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு அந்த கிளாஸை வந்து கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்கணும். நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த குல்பி ரொம்ப நேரம் வந்து எடுத்துடாதீங்க. ஒரு சும்மா 2 seconds மட்டும்தான், அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிலாம் எடுக்கிறது சரியாக வராது. இதோ அப்படிலாம் இந்தமாரி குச்சி மாதிரி லைட்டாக வந்து உருகிடும். நல்லா இந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த குல்பி உண்மையில நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்தது. நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி என்ன கடையில் வாங்குற பொருள் எதுவுமே உடம்புக்கு நல்லது கிடையாது. ஆனால் இதே வந்து வீட்டில் நல்லது கிடையாது. நம்ம ஆனால் இதில் நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர வெளிச்சமே பார்த்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.